நானாகவே நானும் இல்லை சாயி நான் கூட ஓம் சைராம் ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்று இப்பொழுது என் பரிபூரண ஆசிகளோடு ஒரு சுபமங்கல செய்தியை உன் செவிகளில் சேர்க்கவே உன் சாயப்பா வந்துள்ளேன். அதற்கு முன் சற்று உன்னிடம் பேசிவிடுகிறேன், பொறுமையாக கேட்பாயா? உன் வாழ்க்கையில் இன்பங்களை விட துன்பங்கள்தான் அதிகமாக இருக்கிறது என்று சதாசர்வ காலமும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். என் கண்மணியே, வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லைதானே. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். ஒரு நிகழ்வு உன் மனநிலையை பொறுத்தே இன்பமாகவும் துன்பமாகவும் தெரியும். நீ நடந்து செல்லும்போது உனக்கு அடிபடுகிறது, அடிபட்டவுடன் நீ அழுகிறாய், உன் மனதில் வலி என்ற உணர்வு தோன்றுகிறது, உன் கண்களும் கலங்குகிறது. அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா? ஒரு முறை அடிபட்டவுடன் இனி அடுத்தடுத்து எடுத்து வைக்கும் அடி கவனமாகவும் பொறுமையுடனும் வைப்பாய். உனக்கேற்பட்ட வலியும் அடியும் உனக்கு அனுபவமாக அமையும். அதை போலவே தான் வாழ்க்கையும். துன்பங்கள் வரும்போது அது நம்மை காயப்படுத்தும், வலிக்கும். ஆனால் அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை சந்தித்துவிடு, அதை எதிர்நோக்கி நில், உன் துன்பங்களை நிமிர்ந்து பார். அது உன்னை என்னதான் செய்துவிடும் என்று பார்க்கலாமே. சில நிகழ்வுகள் கொடுக்கும் வலிகளையும் காயங்களையும் உன் அனுபவ பாடமாக ஏற்றுக்கொள். அந்த நிகழ்வில் உன்னால் ஏற்பட்ட குறை என்ன என்பதை கண்டறி. நீ செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து கொள். அதை மறுமுறை ஒருபோதும் செய்வதை தவிர்த்துவிடு. ஒருபோதும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. உன்னால் மட்டுமே முடியும் என்று போராடு. துணிந்து நில், வெற்றி கனிகளை நிச்சயம் பறிப்பாய். ஏனெனில் நீ ஒருபோதும் தனித்து போராடுவதில்லை. உன் கரங்களை கோர்த்து கொண்டு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் நிற்கிறேன். நம் இருவரின் கூட்டணி ஒருபோதும் தற்காது. சரி, இப்பொழுது உனக்கான செய்தியை உன்னிடம் சேர்த்து விடுகிறேன். என் கண்மணியே, இத்தனை நாள் நீ தவமிருந்து என்னிடம் கேட்ட அத்தனை வேண்டுதல்களும் கேட்கப்பட்டு விட்டது. உன் கோரிக்கைகளை நான் பரிசீலித்து விட்டேன். அனைத்தும் நியாயமான வேண்டுதல்களே. நீ காத்திருந்து ஏங்கி நின்றதை உன் கரங்களில் சேர்க்கவும் நான் தீர்மானித்து விட்டேன். கூடிய விரைவில் உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது. உன் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. நீ எதிர்பார்த்தது உன் கரங்களில் சேரப்போகிறது. உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படியான ஒரு சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும். உற்றார் உறவினர்களோடு உன் நலம் விரும்பியோடு உன் இல்லம் குதூகலமாக இருக்கப் போகிறது. துன்பம் நிறைந்த உன் வாழ்வு இனி மங்களகரமாக மாறும். கண்ணீர் நிறைந்த உன் கண்களில் இனி சந்தோஷம் குடியேறும். இனி உன் மனம் போல் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். எனவே இந்த நொடி முதல் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் இரு. உன் நம்பிக்கைகள் என்றும் வீணாகாது. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயமே. ஓம் சைராம் ஜெய் சைராம். பூமாலையா சூடும்.